Hi guys, welcome to the Works and Tips. வாங்க இன்னைக்கான வீடியோ பார்க்கலாம். ஓகே गाइस, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா டெக் அப்டேட் எபிசோட் நம்பர் 2. அதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். கீழே தெரிய சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படினா நான் போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். சோ இன்னையோட நியூஸ் என்னது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு பிக்கஸ்ட் தேங்க்ஸ் ஏன்னு கேட்டீங்கன்னா, நாம இப்ப 20,000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டோம். இது ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான். ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ்ல என்னன்னா, ஆண்ட்ராய்டு ஓல ஒரு ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. இது என்னதுன்னு கேட்டீங்கன்னா, கூகுள் கீபோர்ட் பிளஸ் கூகுள் குரோம் இது ரெண்டையுமே பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் மோடு வந்திருக்கு. அதாவது நம்ம எப்பயும் போல வந்து இன்கரண்டோ மோடுங்கிறத வந்து ப்ரௌசர்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. அந்த மோட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாம என்ன சர்ச் பண்ணாலும் அந்த சர்ச்சிங் ரிசல்ட்ஸ் ஹிஸ்டரி டேட்டா எங்கேயுமே வந்து சேவ் ஆகாது. சோ அதே போல இப்ப கீபோர்ட் கூகுள் கீபோர்டுக்கும் கொண்டு வந்திருக்காங்க, அதாவது ஜிபோர்டுக்கும். சோ இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மொபைலுக்கு கொடுக்கப்படுற நீங்க ஒவ்வொரு இன்புட் பாஸ்வேர்டா இருக்கட்டும், ஒரு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு ஒரு நம்பரா இருக்கட்டும், எந்த ஒரு பிரைவேட் டேட்டாவுமே பாத்தீங்க அப்படின்னா இந்த கூகுள் கீபோர்டோட டேட்டாவை ஸ்டோர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த இன்கரண்டோ மோட்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா எந்த விதமான டேட்டாவும் ஸ்டோர் ஆகாது. அதனால பிரைவேட் டபுள் மடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கூகுள் ப்ரௌசர்ல இன்கரண்டோ மோட் பிளஸ் கூகுள் கீபோர்ட்ல இன்கரண்டோ மோட்ல நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட பர்சனல் டேட்டாவா இருக்கட்டும், நீங்க ஏதாவது இன்புட் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு கொடுத்தீங்க அப்படின்னா எந்த விதமான டேட்டா வந்து ஸ்டோர் ஆகாது. சோ இது ரொம்ப நல்ல விஷயம். அதே நேரத்துல இந்த ஃபீச்சர் பாத்தீங்கன்னா எல்லா ஆண்ட்ராய்டுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ நமக்கு இது வந்தா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே நேரத்துல பிரைவேட் டேட்டாவா இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. நியூஸ் நம்பர் செகண்ட் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூகுள் பாத்தீங்க அப்படின்னா எல்லா OEM மேனுபேக்சர்ஸ் மொபைல் கம்பெனிக்கும் ஒரு ஸ்ட்ரிக்டான ஆர்டர் கொடுத்துருக்காங்க. என்னதுன்னா, ஆண்ட்ராய்டு ஓரியில இருந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல ரன் ஆகிற ஆப்ஸோட அந்த மேனேஜ்மெண்ட்டை நீங்க வந்து மாத்தக்கூடாது, ஆண்ட்ராய்டுல கொடுத்த அந்த அல்காரிதமே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்ன ப்ராப்ளம், ஏன் இது பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு மேனுபேக்சர்ஸும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பேக்ரவுண்ட் மேனேஜ்மெண்ட்டை மாத்திக்கிறாங்க. நாங்க ஆண்ட்ராய்டு கொடுத்த வாட்டி அவங்க ஸ்கின் டெவலப் பண்ணக்குள்ள அதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஆப் டெவலப்பர்ஸ்க்கு அந்த பேக்ரவுண்ட்ல அந்த ஆப் எப்படி ரன் ஆகுது, ஒவ்வொரு மொபைலுக்கு வேற வேற மாதிரி ரன் ஆகுதுங்கிறதுனால ரொம்பவே தலைவலியா இருக்கு. சோ அதனால நீங்க இனிமேட்டு அதை மாத்தவே கூடாது. அதையும் மீறி நீங்க மாத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்படுற பிளே ஸ்டோர் சர்டிபிகேட்டை நாங்க மொபைலுக்கு கேன்சல் பண்ணிடுவோம். சோ அதனால நீங்க மொபைல் வாங்கக்குள்ள பிளே ஸ்டோர் இன்ஸ்டால்ல இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது ரொம்பவே நல்ல விஷயம். இது மூலமா பேட் கோடிங் உள்ள ஆப்பை வந்து ரிமூவ் பண்ணலாம். அதே நேரத்துல உங்க மொபைலோட சார்ஜா இருக்கட்டும் மெமரியா இருக்கட்டும் ரொம்பவே அதிகமா செலவழிக்காது. ரொம்பவே நல்ல விஷயம். கூகுள் இது ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கனால ஆண்ட்ராய்டு ஓரியில இருந்து மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும்னு நினைக்கலாம் பேட்டரி லைஃப்லயும், அது மட்டும் இல்லாம ரேம் மேனேஜ்மெண்ட்லயும். சோ இன்னொரு விஷயம் என்னது அப்படின்னா, கூகுள் அதாவது ஸ்மார்ட் அசிஸ்டன்ட் எல்லாருமே யூஸ் பண்ணிருப்போம் கூகுள் அசிஸ்டன்ட். சோ இதுல பாத்தீங்கன்னா மிக சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா GDD 2ல சொல்லியிருக்காங்க. அதாவது கூகுள் டெவலப்பர் கான்ஃபரன்ஸ் Day 2 யூரோப்ல நடந்துட்டு இருக்கு இல்லையா. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கூகுள் அசிஸ்டன்ட்ஸோட வாய்ஸ் ரெகக்னைசேஷனை நாங்க ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். நாய்ஸியான ஏரியாவில இருந்தாலும் நீங்க வந்து கூகுள் அசிஸ்டன்ட் விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் நீங்க பேசுறீங்க அப்படின்னா வாய்ஸ் ரெகக்னைசேஷன் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அடுத்த வர இதுல இது அப்டேட் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ இது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் நாய்ஸியான ஏரியாவிலையும் அது ஒர்க் ஆகுதுங்கிறது இட்ஸ் ஓகே. சோ அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, MI ஹோம் ஹைதராபாத்ல வர செப்டம்பர் 12th ஓபன் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ஏற்கனவே பெங்களூர் டெல்லி இந்த மாதிரியான இடத்துல ஓபன் பண்ணியிருந்தாலும் இன்னும் 2 வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100 சிட்டிஸ்ல நாங்க இந்தியாக்குள்ள ஓபன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரியான இது ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்னா நீங்க பிளாஷ் சேலுக்கு ரொம்ப வெயிட்டிங் பண்றதா வேண்டிய அவசியமே இல்ல. ரொம்ப நல்ல மொபைல்ஸை நீங்க நேரடியா போய் அந்த ஸ்டோர் ரூம்ல யூஸ் பண்ணி பார்த்து நீங்க வாங்கிட்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ Xiaomi இந்த மாதிரியான விஷயத்துல நல்லது பண்றாங்க அப்படிங்கறது என்னோட ஒப்பீனியன். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இப்ப குளோபல் மொபைல் மார்க்கெட்ல ஒரு சின்ன சேஞ்ச் நடந்துட்டு, ஏன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா சாம்சங் ஆப்பிள் இவங்க 2 பேருக்குமே ரொம்பவே போட்டி நடந்துட்டு இருக்கும். இப்ப எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி சாம்சங் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்தது, ஆப்பிள் செகண்ட் இடத்துல இருந்தது. பட் இப்போ ஒரு சின்ன சேஞ்ச்ல Huawei பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் இடத்துக்கு வந்திருக்காங்க. சோ இது ஒரு மிகப்பெரிய சேஞ்சா இருக்கும். ஏன்னா இப்ப வரைக்குமே 3rd பிளேஸ்ல இருந்த அந்த கம்பெனி ஒரு சின்னதான 2nd பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. சோ எதுனாலும் பாத்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் இந்த கிராஃப் பாத்தீங்க அப்படின்னா தெரியும். வேர்ல்ட் லெவல்ல மொபைல் ஷேர்ல பாத்தீங்க அப்படின்னா எப்பயும் போல சாம்சங் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. அதே நேரத்துல ஆப்பிள் செகண்ட் இடத்துல இருந்தாங்க. இப்ப Huawei வந்திருக்கு. சோ இந்த ஒரு சின்ன சேஞ்ச்ல Huawei எந்த அளவுக்கு வந்து அவங்க இந்த இடத்த நிரூபிக்க போறாங்களா இல்ல ஆப்பிள் திரும்பி வரப்போதா அப்படிங்கறத ஃபியூச்சர் தான் சொல்லணும். ஏன்னா என்ன மாதிரியான மொபைல்ஸ் வரப்போகுது, அவங்க கொடுக்க போறது என்ன மாதிரியான கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணது யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது அப்படிங்கறத ஃபியூச்சர் தான் சொல்ல முடியும். ஓகேங்க, இதோட இந்த டெக் அப்டேட்ஸ் எபிசோட் நம்பர் 2 முடிஞ்சிருச்சு. சோ தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் கைஸ், தேங்க்யூ ஃபார் 20,000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஏன்னா உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் இப்போ வரைக்குமே சேனல் ரன் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ எப்பயும் போல கடைசியா பாத்தீங்க அப்படின்னா #boo or maybe comment box la comment pannunga. Thank you for watching the video.